ஒரு 80 ருபீஸ்க்கு ஒர்த்தான குவாலிட்டியான வேறு லெவலான பிரியாணி. மாஸ்டர், டேஸ்ட் எப்படி இருக்குது? வேறு லெவல், செம டேஸ்ட், சூப்பர் சூப்பர். மட்டன் பீஸில் எப்படி இருந்துச்சு? அருமையாக இருந்துச்சு சார், நல்லா எல்லாம் வெந்து. அதாவது நம்ம அதிகமாக போட்டு மென்று செய்யணும்னு அவசியமே இல்லை, லைட் அப்படியே நின்னிங்கன்னா அப்படியே டேஸ்ட்டாக அப்படியே உள்ளே போயிடுது. நான் கொடுத்த கிரேவிலாம் எப்படி இருந்துச்சு மாஸ்டர்? கிரேவி வந்து ஒரு ரெண்டு விதமாக கொடுக்குறாங்க. ஒரு கிரேவி வந்து மட்டன் கிரேவியும், அதாவது இந்த பீஃப் கிரேவியும், இன்னொன்று வந்து இந்த டால்சான்னு சொல்லுவாங்க அது, இந்த டால்சாவும் இந்த காம்பினேஷன் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க சார், சூப்பராக இருந்துச்சு. ஒரு 80 ருபீஸ் நம்ம சாப்பிட்ருக்கோம், ஒன்றும் காலையே ஆகலை, என்ன காரணம் இங்கே சார்? குவான்டிட்டி அதிகமாக இருக்குது, குவாலிட்டி இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு இந்த குவான்டிட்டி வந்து நல்லா நிறையா சாப்பிட்றவங்களுக்கு, இந்த இங்கே வந்தாங்கன்னா ஒரு பிரியாணி சாப்பிட்டு ஒரு வறுவல் சாப்பிட்டாங்கன்னா அது போகிறோம், வேறு எதுவுமே தேவையில்லை அவங்களுக்கு. இவங்க முட்டையும் கொடுக்குறாங்க, சரியான லெவல், நல்ல ஒரு ஹெல்த்து ஃபுட்டு தான் இது. மற்ற மாதிரி நம்ம வாங்கல, அதுவும் இல்லாமல் இவங்க வந்து நல்லா ரொம்ப சுத்தமாகவும் செய்கிறாங்க. தண்ணி எடுத்தாலும் சரி, எது எடுத்தாலும் நல்லா ரொம்ப நீட்டாக, யாரும் பக்கத்தில் அவங்க வந்து சமைக்கும்போது நாங்கள் போய் கிச்சனில் போய் பார்த்தோம், சமைக்கும்போது வந்து யாரையுமே பக்கத்துலேயே அலோவ் பண்ணுறதே கிடையாது, அவங்க அந்த அளவுக்கு நீட்டாக பண்ணிகிட்ருக்குறாங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. அதனால்தான் வீட்டை கூட இருக்க. ஆமாப்பா பாருங்கள், முக்கால்வாசி சாப்பிட்டேன், இன்னும் சாப்பிடவே முடியல என்னால். அதாவது உங்கள் சாப்பிட முடியலன்னு சொல்கிறது எப்படின்னா, உங்களுக்கு வந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சின்னு சொல்லுங்கள். வயிறு ஃபுல்லாகிடுச்சு, சாப்பிட்ணுன்னு தோணுது ஆனால் சாப்பிட முடியல, வயிறு ஃபுல்லாக இருக்கிறதுனால அதை ஒரே காரணத்துக்காக உங்களால் வந்து சாப்பிட முடியல, அதுதான் உண்மை. இருந்தாலும் அந்த டேஸ்ட்டுக்காக நீங்கள் எடுத்து சாப்பிட்டு தான் இருக்கிறீங்க. ஒன்றும் முடியல, முடிஞ்ச அளவு சாப்பிட்ணும், நல்ல தரமான ஃபுட்டை மாஸ்டர் கண்டிப்பாக மக்களுக்கு சொல்லணும், தப்பே இல்லைல்ல. இப்போ கண்டிப்பாக கண்டிப்பாக, அதாவது நல்ல ஒரு நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு மைண்டில் இருக்கிறவங்க, இந்த என்வி சாப்பிட்றவங்க தாராளமாக இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். கொரோனா டைமில் ஆக்சுவலாக வந்து மக்கள் வந்து ரொம்ப பொருளாதார சூழ்நிலையினால கடையில் வந்து சாப்பிட முடியாது, வீட்டில் சமைக்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. இந்த டைம் வந்து உங்களுடைய சைட்லேருந்து நீங்கள் என்னென்ன அவங்களுக்கு சேவை மூலிமா ஏதாவது ஃபுட்டுலாம் இந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? அவங்க நம்ம கடை மூலிமா ஹனிஃபா பீஃப் பிரியாணி மூலிமா நீங்கள் என்னென்ன செஞ்சுருக்கீங்க? சாப்பாடு உதவிகள் நிறையா செஞ்சுருக்கோம், பண உதவிகள் நிறையா செஞ்சுருக்கிறோம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வரைக்குமே 3 டைம் வந்துச்சு கொரோனா பீரியட், இது வரைக்குமே நேற்று வரைக்கும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். இன்றைக்கி பொழுது போகலை, நேற்று வரைக்கும் இந்த கொரோனா ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். சொல்லப்போனால் இந்த 40 வருஷ காலமாகவே ரெகுலராக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், ரெகுலராகவே செஞ்சுட்டு தான் இருக்கோம். பாருங்கள் இப்போ கூட ஒரு பாருங்கள் ஒரு இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் சாப்பாடு வந்து கட்டி வச்சுருக்கிறோம். பாருங்கள் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் சாப்பாடு கட்டி வச்சுருக்கிறோம். இதை கூட இப்போ கொடுக்கறது கூட கொடுக்கறது தான் வச்சுருக்கிறோம். நிறைய இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம், ரெகுலராக கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். மாஸ்டர், கடைக்குள்ளே வந்தோடனே உங்களை பார்த்தமோ இல்லையோ, சுற்றி உங்கள் கட்டை விட்டு தான் பார்த்தோம் மாஸ்டர், என்ன காரணம் அதுக்கு? இல்லை, நான் வந்து 79லேருந்து பாடி பில்டிங் செஞ்சிட்ருக்கிறேன். ரொம்ப எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை பாடி பில்டிங் செய்யணும்னு. அன்றைக்கி நாங்கள் செய்கிற காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சின்ன ஜிம்மு, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பார் இருக்கும், ஒரு பெஞ்ச் ப்ரெஸ் இருக்கும், 2 டம்பிள்ஸு, இதுதான் பாருனுடைய எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தோம். அந்த காலத்துலேருந்து இயற்கையான ஃபுட் செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் பாடி பில்டர் ரெடி ஆனதாக இயற்கையாக ரெடி ஆகணும். இன்றைக்கி வந்து நிறையா வந்து நிறையா மாறுதல் ஏற்பட்டுருக்கு, பாடி பில்டிங்க்கு நிறையா ஏற்பட்டுருக்குது இன்றைக்கி. அதனால் வந்து அதிகமாக வந்து இந்த ஃபுட்டெல்லாம் இன்றைக்கி கிடைக்குது, அன்றைக்கி கிடைக்காது. நாங்கள் வந்து மார்க்கெட் போய் சுண்டக்கடலை, முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, இந்த மாதிரி பால், இயற்கை ஃபுட்டு இதுதான் சாப்பிட்டு நாங்கள் ரெடி ஆகணும். இன்றைக்கி வந்து நிறையா இருக்குது, நிறையா ஃபுட்டு இருக்குது, நிறையா இப்போ ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது. இன்றைக்கி வந்து சாப்பிட்றதுக்கு நிறைய ப்ரோட்டீன்ஸ் எனக்கு இருக்குது. நீங்கள் வருஷமா இங்கே இருக்கிறீங்க, நமக்குன்னு வேற பிரான்ச் இருக்கா? இருக்கு, கருவாடம்பாளத்தில் எங்க சன் வச்சிருக்காப்புல, குபாரகலின்னு சொல்லி எங்களோட சன் கடை வச்சிருக்காப்புல. இதே பேர்ல அனிஃபாங்கிற பேர்ல கருவாடம்பாளத்தில் சில கிச்சிப்பாளையம் கருவாடம்பாளத்தில் முன்னாடி காரணர் கடை ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு. என்னது மொத்தம் நான் மொத்தம் 13 கடை வச்சுருந்தேன், 40 வருஷ காலத்தில் 13 கடை வச்சிருக்கிறேன் நான். 13 கடையில் இப்போ ரன்னிங் ஆகிட்டு இருக்கிறது என்கிட்ட இருக்கிறது 2 தான். முதல் சேலம் முடிச்சோன்னா ராசிபுரம் வச்சேன், ராசிபுரத்தில் முடிச்சுட்டு அப்புறம் ராசிபுரம் ரன்னிங்கில் இருக்கையிலேயே ஆத்தூர்லேயும் கடை வச்சேன். இப்போ பார்த்தா சேலம் டிஸ்ட்ரிக்டில் மேக்ஸிமம் ஓரளவுக்கு வந்து நான் தான் பீஃப் வந்து அதிக ஆரம்பிச்சுது. ரன்னிங்கில் இன்னும் தொடர்ச்சியாக கரண்ட்டில் இன்னி வரைக்கும் ரன்னிங்கில் இருக்கிறது 40 வருஷத்துக்கு பின்னாடியும் நான் தான் நிற்கிறேன்.
மக்களோட ஓப் தான் எனக்கு இன்னும் கொடுத்துட்ருக்காங்க. 40 வருஷம் முன்னாடி இங்கே பண்ணீங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களை பார்த்து நிறைய பேர் வந்திருப்பாங்க, அவங்க இன்னும் இருக்காங்களோ? நிறைய பேர் இருக்காங்க, என்கிட்ட ஒர்க் பண்ணவங்க அவ்வளோ பேர் நிறைய பேர் ஆளுக்கு ஒரு கடை வச்சுட்டாங்க. என்கிட்ட ஒர்க் பண்ணவங்க இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நிறையா பேர் இங்கே கடை வச்சுருக்கவங்கலாம் என்கிட்ட ஒர்க் பண்ணவங்க தான், என்கிட்ட ஒர்க் பண்ணவங்க தான் அதிகமாக கடை வச்சுருக்காங்க. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா நான் அன்னைக்கு பீஃப் ஆரம்பிக்கும் போது ரொம்ப சின்ன லெவலில் வியாபாரம் இருந்தது. வியாபாரங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வியாபாரம், சின்ன வியாபாரம் நடந்துருது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டன்னு கணக்கில் கறி அழியுது. இப்போ பார்த்தீங்கன்னா பீஃப் கடை ஒரே ஒரு கடை தான் இருந்தது. நான் கடை வைக்கிற காலத்தில் ஒரே ஒரு கடை பீஃப் கடை தான் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சேலம் சுற்றி அளவு பார்த்தீங்கன்னா சிட்டியிலே அவ்வளோ கடைங்க ஆகிடுச்சு. அதே மாதிரி நான் கடை வைக்கும்போது பிரியாணி ஹோட்டல் வைக்கும்போது நான் ஒருத்தர் தான் சேலத்துக்கு ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சுற்றி போட்டால் நிறையா கடைங்க ஆகிடுச்சு. பீஃப் சேல்ஸ் வந்து அதிகமாக ஆகிடுச்சு. ஜனங்கள் வந்து அன்றைக்கி வந்து அதிகமாக விரும்பாமல் இருந்தாங்க. இதோட டேஸ்ட்டு இதனுடைய பார்த்தீங்கன்னா ஆஸ்மா டிபிக்கெல்லாம் வந்து டாக்டர்ஸ் கம்பல்சரியாக இதை வந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறது கொடுத்ததுனால எல்லா மதத்துக்காரங்களும் இதை வந்து விரும்பி சாப்பிட்றாங்க, விரும்பி சாப்பிட எடுத்துக்கிறாங்க. முன்ன மாதிரி வந்து கூச்சப்பாடு அதெல்லாம் இதில் கிடையாது, ஹெல்த்து நல்லாயிருக்கு. இப்போ சிக்கன் சாப்பிட்டிங்கன்னா அதில் ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. இப்போ பீஃபில் வந்து அதிக ப்ரோட்டீன், பாடி பில்டர்ஸுங்களுக்குலாம் வந்து அதிகமாக கேஜி கணக்கில் டெய்லியும் வந்து கேஜி கணக்கு பாடி பில்டிங் மிஸ்டர்ஸ் எல்லாம் ஏறுறான், தமிழ்நாடு ஏறுறான், இப்போ இந்தியா செய்கிறோனாக்கா அவங்க பீஃப் வந்து அதிகமாக கேஜி கணக்கில் சாப்பிட்டு ரெடி ஆகி. தேங்க்யூ மாஸ்டர்.